அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய இரவு அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினாலே 27 தராவீஹை நிறைவு செய்து இரவெல்லாம் நாம் நின்று வணங்கினோம், தொழுதோம். திக்ருகள், அமல்களிலே, துவாக்களிலே ஈடுபட்டு இரவெல்லாம் கண்விழித்தோம். அந்த கலைப்போடு நாம் இன்றைய 28 தராவீஹை நாம் எட்டியிருக்கிறோம். நமக்கு ஆறுதல் தருகிற முறையில், ஒரு ஔடுதமான முறையில், நம்முடைய மிஸ்பாஹுத் அரபிக் கல்லூரியுடைய முன்னாள் பேராசிரியர் மௌலானா அல் ஹாஃபிஸ் அல் காரி ஃபஹ்ருத்தீன் ஃபாசில் பாக்கவி ஹஜ்ரத் அவர்கள், அவர்களுடைய குடும்பத்துக்கே உண்டான இனிய குரலில் தராவீஹ் தொழுகை நடத்தினார்கள். கடந்த ஆண்டும் இங்கே அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அல்லாஹுடைய அளப்பெரும் நேமத்து என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த குரல் வளம், இனிய சந்தம் இருக்கிறதே, அது அல்லாஹுடைய மாபெரும் அருள்கொடை. தான் நாடியவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நியமத்தை வழங்குகிறான். பொதுவாக நம்மிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறுபட்ட நியமத்துகளை வாரி தந்திருக்கிறான். நம்முடைய மேனியிலே, உடம்பில் எது உயர்ந்தது என்று சொல்ல முடியாத அளவுக்கு, நாம் பார்க்கின்ற கண்ணை விட காது சிறந்ததா, காதை விட கண் சிறந்ததா, கை சிறந்ததா, கால் சிறந்ததா என்று பட்டிமன்றம் நடத்த முடியாது. எல்லா உறுப்புகளுமே சிறந்தவை தான், எல்லா உறுப்புகளுமே தேவையானவை தான், முக்கியமானவை தான். அதில் மிக முக்கியமான உறுப்பு தான் நம்முடைய வாய். காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலக்கல் இன்சான அல்லமுகுல் பயான் என்கிறான். மற்ற உறுப்புகளை பற்றியும் அருள்மறை திருமறையிலே பல இடங்களிலே பேசியிருக்கிறான். ஆனால் முக்கியமாக ஹலக்கல் இன்சான அல்லமுகுல் பயான், அல்லாஹுதான் மனிதனை படைத்தான், அவன் பயானை, பேச்சு திறமையை கற்றுக் கொடுத்தான். அந்த பேச்சு திறமையை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கு அவ்வளோ முக்கியம் இருக்கிறது. நம்முடைய நாவால் பேச செய்கிறான் பாருங்கள், இனிய குரலிலே பேச செய்கிறான், இனிய குரலிலே கிராத்து ஓத செய்கிறான், சொற்பொழிவு நிகழ்த்த செய்கிறான் என்றால், அதை ஒரு மாபெரும் நேமத்தாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சித்தரித்து காட்டியிருக்கிறான். அப்படியானால் நம்முடைய நாவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இதமான வார்த்தைகளாக, இனிமையான வார்த்தைகளாக, அழகிய வார்த்தைகளாக. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் கூறும்போது ஒகூலூல் இன்னாசி ஹுசுனா என்கிறான். மக்களிடத்திலே பேசும்போது நீங்கள் அழகிய வார்த்தைகளால், அழகிய முறையிலே பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைய இஷா தொழுகையிலே நாம் ஓதிய அந்த இறை வசனங்களிலே, திருமண மேடையிலே நாம் ஓதுவோமே, அந்த வசனம் இடம்பெற்றிருந்தது. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள், மற்றும் வகூலு கௌரன் சதீதா, நேர்மையான பேச்சுக்களையே பேசுங்கள். இந்த இரண்டும் உங்களிடத்தில் இருக்குமானால், யுஸ்ரிகளுக்கும் ஆமாளுக்கும், உங்களுடைய அமல்களை அல்லாஹ் சீராக்கி விடுவான். எல்லா அமல்களும், உங்களுடைய எல்லா செயல்பாடுகளும், எல்லா பணிகளும் சீராக நடைபெற்று கொண்டே இருக்கும். வயஃபிர்லக்கும் துலூபக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். இரண்டுக்கு இரண்டு, அல்லாஹுடைய அச்சம் வேண்டும் நம்பர் ஒன்று, நம்பர் ரெண்டு, நாம் பேசுகின்ற பேச்சுக்கள் இருக்கிறதே அது நேர்மையான பேச்சாக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருக்குமானால், இந்த இரண்டுக்கும் இரண்டு பலன்கள் என்னவென்று கேட்டால், நம்முடைய செயல்களை அல்லாஹ்வே சீராக்கி விடுவான். தொழுகை சீராக இருக்கும், நம்முடைய வியாபாரம் சீராக இருக்கும், நம்முடைய குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும், நம்முடைய சமுதாய பணிகள் சீராக இருக்கும், மட்டுமன்று நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பான். யோசித்து பாருங்கள் அன்பான பெருமக்களை, அந்த கவுல சதீதுக்கு அல்லாஹ் தருகின்ற அந்த பெரும் பாக்கியத்தை பாருங்கள். நம்முடைய பேச்சுக்கள் எப்படி அமைய வேண்டும், யார் யாரிடத்திலே எப்படி பேச வேண்டுமோ அந்த முறையிலே பேச வேண்டும். ஒவ்வொருவரிடத்திலையும் ஒவ்வொரு முறையிலே, நளினமான முறையிலே,
மெல்லினமான முறையிலே இதோபதேசமான முறையிலே பேச வேண்டும். பெற்றோரிடத்தில் நாம் எப்படி பேச வேண்டும்? கனிவோடு பேச வேண்டும். மனைவிமார்களிடத்தில் எப்படி பேச வேண்டும்? அன்போடு பேச வேண்டும். பிள்ளைகளிடத்தில் எப்படி பேச வேண்டும்? பாசத்தோடு பேச வேண்டும். அனாதைகளிடத்தில் எப்படி பேச வேண்டும்? ஆதரவோடு பேச வேண்டும். ஆசிரியர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும்? மூத்தவர்களிடத்தில் மரியாதையோடு பேச வேண்டும். மாணவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும்? பொறுப்புணர்ச்சியோடு பேச வேண்டும். நல்லொழுக்கத்தை போதிக்க வேண்டும். இப்படியே ஒவ்வொன்றாக தாங்கள் வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம். ஆட்சியாளர்கள் அதிகாரிகளிடத்திலே நாம் எப்படி பேச வேண்டும்? உரிமையோடு பேச வேண்டும். அதிலும் குறிப்பாக மென்மையோடு பேச வேண்டும். இப்படி அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, எதிரிகளிடத்திலே கூட பேசுவதை பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். இயன்று மட்டும் அவர்களிடத்தில் சமாதானமாக பேச வேண்டும். வசுல்ஹு ஹைர் குர்ஆனில் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானமாக பேசுகிற போது அவர்களே இறங்கி வந்து விடுவார்கள், இயைந்து வந்து விடுவார்கள், இணங்கி வந்து விடுவார்கள். அருமை சகோதரர்களே, இதையும் நமக்கு போதித்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனிலே ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு போதனை. பெற்றோரிடத்தில் எப்படி பேசுவது நாம் அறியாத ஒரு விஷயம் அல்ல. வலா தக்குல்லஹுமா உஃபின், பெற்றோர் வயோதிகத்தை அடைந்து விட்டால் சீ என்று கூட சொல்லாதீர்கள். கவுல கரீன், கண்ணியமான வார்த்தைகளை பேசுங்கள். பெற்றோரிடத்தில் மரியாதையான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள் என்று பெற்றோரிடத்தில் பேசுவது சம்பந்தமாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறான். ஏழைகள் வருகிறார்கள், யாசகர்கள் வருகிறார்கள். குறிப்பாக இந்த புனித ரமலான் மாதத்தில் காலை நேரத்தில் நாம் அசந்து உறங்கி கொண்டிருக்கிற வேளையில் ஒரு முறையல்ல பலமுறை பாவா பாவா அம்மா அம்மா என்று சப்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு சற்று அலர்ஜியாக இருக்கிறது. அந்த நேரத்திலே கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எப்படி பேசும்படி அவர்களிடத்தில் பதிலளிக்கும்படி கூறுகிறான் என்றால், வயும்மா தூதன் அனுஹுமுபுத்திகா ரஹமத்தி மிர் ரப்பிக்க தருஜுஹா ஃபக்குல்லகும் கவுலம் மைசூரா. உங்களுடைய ரப்பனுடைய திருப்பொருத்தம் உங்களுக்கு வேண்டுமா? உங்களுடைய ரப்பனுடைய திருப்பொருத்தம் ரஹமத்து உங்களுக்கு வேண்டுமா? அந்த யாசகர்கள் ஏழைகள் அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி நிற்க வேண்டுமா என்றால் அவரிடத்திலே லேசான இனிமையான வார்த்தையை சொல்லி அனுப்பிவிடுங்கள். குல்லவும் கவுலம் மைசூரா, கவுலம் மைசூரா என்றால் இலகுவான இதமான வார்த்தையை சொல்லி நீங்கள் அனுப்பிவிடுங்கள். அருமை சகோதரர்களை பெரியவர்களே, ஆட்சி அதிகாரிகளிடத்தில் பேசும்போது கூட கவுல லையனாக பேசும்படி சொல்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் கொடுங்கோரன் ஃபிரவுனை சந்திக்க போகிறார்கள். ஃபிரவுனிடத்தில் எப்படி பேசும்படி சொல்கிறான் பாருங்கள். கூலா லஹுமா கவுலன் லையினா, நீங்கள் அவர்களிடத்தில் மென்மையாக பேசுங்கள், நளினமாக பேசுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அருமை சகோதரர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயிலிருந்து கடுமையான வார்த்தைகள் வரவே செய்யாது, அடாவடித்தனமான வார்த்தைகள் வரவே செய்யாது. ஒரு முறை அருமை சகோதரர்களே பெரியவர்களே, ஒரு நண்பர் தப்பு செய்கிறார், அவரை கண்டிக்க வேண்டியிருக்கிறது. கண்டிப்புக்கு அரபிலே முஆத்தபா என்று சொல்வார்கள். கண்டிக்க வேண்டிய அந்த சந்தர்ப்பத்தில் என்ன வார்த்தைகளை சொன்னார்கள் தெரியுமா? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலஹு தரிப ஜபீனுஹு என்றார்கள். என்ன வந்தது இவருக்கு? இவருடைய நெற்றி மண்ணில் விழட்டும் என்று சொன்னார்கள். சஜிதாவுக்கு செல்லட்டும். மாலகு தரிப ஜபீனுகு, தரிப என்றால் துராபு மண், ஜபீன் என்றால் நெற்றி. இந்த அரபு நாட்டிலே சில சமயங்களில் கண்டிக்கின்ற போது இப்படிப்பட்ட அழகிய வார்த்தைகளால் கண்டிப்பார்கள். ரஹிம அன்பு அபீதர் என்றெல்லாம் சில வார்த்தைகள் வருகிறது. தரிபத்து யமீனுக்கு என்றெல்லாம் சில வார்த்தைகள் வருகிறது. இந்த ஹதீஸில் இப்படி வருகிறது, மாலகு தரிப ஜபீனுகு. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை பார்த்தீர்களா? அவர்களை பற்றி பேசுகிற போது லம் யக்குன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பாபம் வலா லஆனவும் வலா ஃபஹாஷா, கடுமையான வார்த்தைகளால் ஏச மாட்டார்கள், யாரையும் சபிக்கவும் மாட்டார்கள், அருவறுப்பான வார்த்தைகளையும் தம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுத்த மாட்டார்கள். இந்த பண்பாடு நமக்கு வேண்டும் அருமை சகோதரர்களே பெரியவர்களே. நாம் பலமுறை பேசியிருக்கிறோம், நாம் பேசுகின்ற பேச்சுக்கள் பிறரை பண்படுத்த வேண்டும், புண்படுத்தக்கூடாது. சரி, அப்படியே பண்படுத்தாவிட்டாலும் கூட புண்படுத்தக்கூடாது.
பேச்சு எப்போதும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பண்படுத்துகிற முறையில் தான் இருக்க வேண்டும். சரி, பண்படுத்துகிறதோ இல்லையோ புண்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. இது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு அழகிய பண்பு. இறுதியாக இன்றைக்கு பேச்சை நாம் சுருக்குகிறோம். ஒரே ஒரு நிகழ்ச்சி, மருகும் தாஜு சரித் எஸ்ஆர் சம்சுல்லாஹு அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், நாம் எப்படி மக்களிடத்தில் பேச வேண்டும். நம்மிடத்தில் சில சமயங்கள் எதிரிகள் கூட வருவார்கள், நம்மை பற்றி வெளியே விமர்சிக்கின்றவர்கள் கூட வருவார்கள், அவர்களை கூட நாம் எப்படி அணுகுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு முறை ஒரு நண்பர் பர்மிஷன் கேட்கிறார் பெருமானாரை பார்ப்பதற்காக. ஆயிஷா அம்மா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் பிஇசா அஹுல் அஷீரா, பிஇசா இப்னுல் அஷீரா, ஆயிஷா அம்மா இடத்துல அவரை பற்றி பெருமானார் ரசூலுல்லாஹி ஏசுகிறார், மோசமானவன் வந்துட்டான். பிஇசா இப்னுல் அஷீரா, பிஇசா அஹுல் அஷீரா, அவங்க குடும்பத்திலேயே அவங்க சமுதாயத்திலேயே ஒரு மோசமான ஆளப்பா, நம்மளை பார்க்க வந்திருக்கிறானப்பா. சரி, இப்படி சொன்னாங்கல்ல பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் வந்ததுக்கு பின்னாடி, பர்மிஷன் வந்ததுக்கு பின்னாடி அவருக்கு பக்கத்தில் பெருமானார் போய் அலான லகுல் கலாம் ரொம்ப மென்மையாக பேசினான், நல்லா இருக்கீங்களா, சோமா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா, என்ன சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்க. ஆயிஷா அம்மா அப்படியே வேடிக்கையாக பார்க்குறாங்க. எல்லாம் உரையாடல் முடிந்து அவர் புறப்பட்டு போகிறார். ஆயிஷா அம்மா ரதியல்லாஹு அன்ஹா ஆச்சரியத்தோடு, என்ன நீங்கள் பிஇசா அஹுல் அஷீராண்டிங்க, பிஇசா இப்னுல் அஷீரா, ஒரு மட்டமானவன் சொல்லிட்டு இவ்வளவு நயந்து பேசுகிறீங்க. அப்போ தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஷர்ரன்நாசி இந்தல்லாஹி மன்சிலத்தன் மன் தரக்கஹு அவ் வதஅஹு இத்திகா ஃபூஸிஹி. மக்களிலே மிக மோசமானவன் யார் என்று கேட்டால், மக்கள் அவனிடத்தில் பவ்யமாக இங்கிதமாக நடந்து கொள்வார்கள், அவனுடைய அடாவடித்தனத்தை பயந்து என்று சொன்னார்கள். இவன் ஒரு அடாவடித்தனமானவன், இவனிடத்திலே போய் நாம் கடுமையான வார்த்தைகளை பேச வேண்டிய அவசியமில்லை. அவ்வாறு பேசக்கூடியவர்களிடத்திலே நாம் நம்முடைய பண்பாட்டை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அவன் அளவுக்கு நாம் இறங்கி செல்ல முடியாது. அவன் அருவறுப்பான பேச்சு பேசுவான், அசிங்கமான வார்த்தைகளை அவன் எடுத்துரைப்பான், நாம் பேசக்கூடாது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை விட ஒரு எளிமையான இனிமையான பேச்சை நாம் எங்கே காண முடியும் அருமை சகோதரர்களே? குறிப்பாக அவரை பற்றி ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவரை பற்றி என்பதற்காக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சஹாபிகளுக்கு தெரிந்துவிட்டது, இவர் விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் பிஎஸ் என்று சொன்னதுனால. அதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினார்கள். பெருமானாரே விபத்து பேசலாமா? அதல்ல அருமை சகோதரர்களே. அவர் அல் முஜாஹிர் பிசுவாக இருந்தார்கள். மக்கள் எல்லோருக்குமே தெரியும் பகிரங்கமாக தப்பு செய்யக்கூடியவர் என்று. எனவே அவர் விஷயத்தில் எச்சரிக்கை விடுக்கும் முகமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இனிமையாக பேசினார்கள் நாம் பார்க்கிறோம். எனவே அருமை சகோதரர்களை பெருகளே, நேற்றைய தினம் ஓதிய அந்த சூறாக்கள், இன்றைய தினம் ஹாஃபிஸ் அவர்கள் ஓதிய சூறாக்கள், இஷா தொழுகையிலே நாம் ஓதிய அந்த இறைமறை வசனங்கள், இவற்றையெல்லாம் நாம் வைத்து பார்க்கிற போது நம்முடைய உடம்பிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறுபட்ட நியமத்துகளை வாரி தந்திருக்கிறான். எந்த நியமத்து சிறந்த நியமத்து, எதைவிட எது மேலானது என்று நாம் பிரித்து பார்க்கவே முடியாது. காதை விட கண்ணு மேலானது என்று சொல்ல முடியாது, காதை விட கண்ணு மேலானது என்று சொல்ல முடியாது. அதை யாரிடத்திலே சென்று நாம் சொல்ல முடியும்? சில பேரிடத்தில் காது சத்தம் சரியாக கேட்காது, அதே போன்று கண்ணை விட காது. எல்லா உறுப்புகளுமே, எல்லாமே உடம்பிலே வெளி உறுப்புகள் இருக்கிறது, உள்ளுறு மண்ணீரல் இருக்கிறது, கல்லீரல் இருக்கிறது, லிவர் இருக்கிறது, சிறுநீர், எல்லாமே முக்கியம்தான். எந்த ஒன்றுமே முக்கியமானது இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் விட முக்கியம் நாவு. இந்த நாவிலிருந்து வருகின்ற அந்த வார்த்தைகள் எப்போதும் இனிமையான வார்த்தைகளாக, இதோபதேசமான வார்த்தைகளாக, அழகிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அதைத்தான் கூலுல் இன்னாசி ஹுஸ்னா, சுருக்கமான அழகான வார்த்தைகளை அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் மக்களிடத்தில் பேசும்போது அழகிய முறையிலே, இனிமையான முறையிலே, நல்ல வார்த்தைகளால் பேசுங்கள் என்று கூறுகிறானே, அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.